வெல்கம் டு ஜாய் கிச்சன். இன்றைக்கி வந்து உப்பு கறி எலும்பு குழம்பு பண்ண போகிறேன். இது வந்து நம்ம வந்து மட்டன் நம்ம எப்போவாது எடுக்கும்போது ஒரு 4-5 எலும்பை எடுத்து இந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். எலும்பு எடுத்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 2 நாள் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா இதில் உப்புலாம் நல்லா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நேரம் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது எல்லா மசாலும் அதிகமாக போட்டுருவீங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம எண்ணெய் ஊற்றாமையும் கூட இது அப்படியே கிராமத்துலலாம் அப்படியே தான் வேக வைப்பாங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மட்டன் அப்படியே கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஃப்ரீசரில் வைங்க. நான் கொஞ்சமாக ஒரு 100 கிராம் எலும்பு தான் இருக்கும். எலும்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுக்காகவே போட்டுருங்க. இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கிராமத்துலலாம் வந்து அப்படியே இது எல்லாமே போட்டு வேக விடுவாங்க. தண்ணி எண்ணெய் எல்லாம் ஊற்றி வதக்காமல் அப்படியே வேக வச்சுட்டு கடைசியில் தான் தாளிப்பாங்க. நம்மளும் கடைசியில் தான் தாளிச்சுக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் நேரம் நான் இப்போ கூட தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயில் வதக்கினேன். கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இப்படி வதக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த எலும்பு குழம்புக்கு கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதையும் நல்லா அலசிட்டு இந்த எலும்புக்குள்ளேயே போட்டுடலாம். எண்ணெய் நல்லா வதக்கியாச்சு. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டுங்க. நல்லா வதங்கிடும். இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்க பருப்பையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மட்டன் வேகிற அளவுக்கு, இந்த எலும்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா முங்குற அளவுக்கு ஊற்றிக்கங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த எலும்பில் உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். அதுக்கு அளவாக தான் உப்பு போட்டிருப்போம். இப்போ நம்ம இந்த கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பாகும்போது பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு மட்டன் இந்த எலும்பு வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கலாம். நான் ஒரு 6 விசில் வேக போகிறேன். 1 விசில் ஹைலையும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/5 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு இவ்வளோதான். இதுக்கு வந்து பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. கிராமத்துலலாம் பட்டை கிராம்பு அவ்வளோவா சேர்க்க மாட்டாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், இந்தளவுக்கு தேங்காய் போடும். இதே அப்படியே வதக்கிக்கலாம். அடுப்பு கம்மி பண்ணி வதக்கிக்கலாம். கருகப்பில் இருந்தால் கொஞ்சம் கருகப்பிலையும் போட்டுடுங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து இது கூட ஒரு 6 சின்ன வெங்காயம் பச்சையாகவே போட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் குறவரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கறியும் நல்லா எனக்கு வெந்துருச்சு. நீங்கள் பார்த்துக்கோங்க. எலும்பு வேகலைன்னா திருப்பி 2-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சு மசாலா போட்டுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஜார் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 துண்டு இஞ்சி இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 1 சின்ன உருளைக்கிழங்கு, 1 பச்சை மிளகாய். இது கூட 2 கத்தரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்குது, மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கு, அதனால் உப்பு பார்த்து போட்டுடுங்க. இந்த காய்க்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசாலாவோட பச்சை வாடை எல்லாம் போகிற வரைக்கும் வேக வைக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வேகணும், மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு, மசாலாவோட பச்சை வாடையும் போயிடுச்சு. இது அப்படியே சிம்பிள் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு அதே மசாலா வதக்கின கடாய் தான் வச்சுருக்கேன். தேங்காய் ஊற்றி தலைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றியிருக்கிறேன். கடுகு கொஞ்சம், ஒரே 1 காஞ்ச மிளகாய்,
கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசார், அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கருகாப்பில் இருந்தால் கருகாப்பிள்ளை போடுங்க, நல்லா இருக்கும். எனக்கு கருகாப்பிள் இல்லை. இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தை. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை எடுத்து குழம்புல கொட்டிடலாம். இப்போ தாளித்த உடனே அப்படியே மூடி வச்சுருங்க. நான் இப்போ காட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். உடனே அப்படியே மூடி வச்சுருங்க. அதோட தாளித்ததோட வாசனை அப்படியே அந்த குழம்புல நல்லா இறங்கும். இப்போ வந்து உப்பு கறி மட்டன் குழம்பு ரெடி. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இதுக்கு ஒரு தொட்டுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஒரு முட்டை வேக வச்சிட்டிங்கன்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைடிஸாக அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், மூடி போட்டுடலாம். இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு மட்டன் குழம்பு ரெடி. உப்பு மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. இந்த குழம்பு வந்து ஒரு நேரம் மட்டன் எடுக்கும்போது நாலு எலும்பு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மட்டன் எலும்பு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அதில் உள்ள கறியில் லைட்டாக உப்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உப்பில் நல்லா ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா, நல்லா ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரீசரில் வைங்க, எலும்பு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளையில் எடுத்துருங்க.